அண்மை செய்தி, தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி. அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ரங்கபாண்டி சொல்லுங்க, தமிழகத்தில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அம்மா. நேற்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய அதிதீவிர மொக்கா புயலானது வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் போர்ட் பிளேயரில் இருந்து சுமார் 850 கிலோமீட்டர் வடக்கு வடமேற்கு நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று நண்பகல் தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடற்கரையை அதிதீவிர புயலாக கடக்கக்கூடும் என்றும், அந்த சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 180 முதல் 190 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 210 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று கூறுகிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு வருகின்ற 14 தேதி முதல் 18 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று 15 முதல் 18 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்றும், குறிப்பாக இன்று நாளை 15-16 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் குறிப்பாக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கான வானிலை எச்சரிக்கையாக, அடுத்த 48 மணி நேரத்திற்கு வாரம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதுமா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரங்கபாண்டி.